சோளிங்கரில் கமல் ஆண்டுகால பாரம்பரியத்தின் பெண்களுக்கென்றே தனி பிரம்மாண்டமான ஷோரூம் கமல் சாரீஸ் டெக்ஸ்டைல். சாரீஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் பட்டு புடவைகளின் ஸ்பெஷல் கலெக்ஷன். புது புது டிசைனில் உங்கள் கமல் சாரீஸ் டெக்ஸ்டைல்ஸில் எங்களிடம் பாம்பே, சூரத், கல்கத்தா பேன்சி சேலைகள், கர்நாடகா, கோயம்புத்தூர், ஆந்திரா, பாம்பே காட்டன் சேலைகள், மார்வாடி லைட் வெயிட் சேலைகள், சுடிதார் மெட்டீரியல்ஸ், மேட்சிங் பிளவுஸ், லைனிங், நைட்டிகள், அனைத்து வித உள்ளாடைகளும் கிடைக்கும். மின்னல் மின்னும் கலரில் வண்ண வண்ண சேலைகள் கமல் சாரீஸ் டெக்ஸ்டைல்ஸ். புதிய இடம் இலக்கம் 137-139 பஜார் வீதி, பழைய அம்மாள் யூரியா கடை இடத்தில் சோளிங்கர். செல் 9840105202. சோளிங்கரில் கமல் 25 ஆண்டுகால பாரம்பரியத்தின் பெண்களுக்கென்றே தனி பிரம்மாண்டமான ஷோரூம் கமல் சாரீஸ் டெக்ஸ்டைல். சாரீஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் பட்டு புடவைகளின் ஸ்பெஷல் கலெக்ஷன். புது புது டிசைனில் உங்கள் கமல் சாரீஸ் டெக்ஸ்டைல்ஸில் எங்களிடம் பாம்பே, சூரத், கல்கத்தா பேன்சி சேலைகள், கர்நாடகா, கோயம்புத்தூர், ஆந்திரா, பாம்பே காட்டன் சேலைகள், மார்வாடி லைட் வெயிட் சேலைகள், சுடிதார் மெட்டீரியல்ஸ், மேட்சிங் பிளவுஸ், லைனிங், நைட்டிகள், அனைத்து வித உள்ளாடைகளும் கிடைக்கும். மின்னல் மின்னும் கலரில் வண்ண வண்ண சேலைகள் கமல் சாரீஸ் டெக்ஸ்டைல்ஸ். புதிய இடம் இலக்கம் 137-139 பஜார் வீதி, பழைய அம்மாள் யூரியா கடை இடத்தில் சோளிங்கர். செல் 9840105202. நிகழ்ச்சியை வழங்குவோர் சோளிங்கர் கமல் சாரீஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். தெரியவே தெரியாதப்பா, கூடு விட்டு கூடு பாருதுண்ணா, மனதுக்கு சுத்தமா தெரியாது. அண்ணா துப்பாக்கி தெரியுங்களா? துப்பாக்கின்னா சினிமாவில் சுட்டுதான் பார்த்துக்கிறோம், வேற எங்கேயும் சுட்டு பார்த்ததில்ல. சினிமாவில் சுட்டுதான் பார்த்துருக்குறோம். இந்த துப்பாக்கி, இந்த துப்பாக்கி இருக்குல்லையா, இந்த துப்பாக்கி எதுக்கெல்லாம் பயன்படுத்துறேன் அதுவும் தெரியலீங்களா சார்? உண்மையா வந்து அது வந்து ரீசனா பாத்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கி வேற எங்கெல்லாம் பயன்படுது அவ்வளோதான் தெரியுது. போலீஸுக்கு தான் ரொம்ப முக்கியமானது, பொதுமக்கள்கிட்ட தேவையில்லை. பொதுமக்கள்கிட்ட கொடுத்தோம்னாக்கா ஆளுக்காவது சுட்டு ஜனம் வந்து நிறைய செத்து போயிடுமே தவிர எப்போது வந்து யாருக்கிட்டையும் ஒத்துமை இருக்காது அப்படின்னு நான் மன்னு சொல்ல. அண்ணே, இந்த துப்பாக்கி சுடுறப்போ அதுலேருந்து தோட்டா வருது இல்லையா? துப்பாக்கியில முதல்ல சத்தம் வருகிறதா? வரல, முதல்ல தோட்டம் தான் வருது. அது போய் எங்க ஒரு இடம் பட்டுக்கிறாதான் டமால சத்தம் வரும். டெஸ்ட் பண்ணி ஒன்னா பாருங்க. இது சோளிங்கர் கமல் சாரீஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் வாங்கும் அசத்தல் நேரம். ஐயா, உன் பேர் என்னய்யா? மணி. மணி எந்த ஊர்யா? சோளிங்கர். சோளிங்கர் இல்ல, மணி வந்திருக்கா? அவ்வளோ இப்போ கேட்க போற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்லலான்றத பார்ப்போம். இப்போ பேய் பிசாசுலாம் பார்த்துருக்கீங்களா நீங்க? இது வரைக்கும் பார்க்கல. பார்த்தது இல்லையா? இல்லை. பேய் பிசாசு மேலே நம்பிக்கிறீங்களா? லைட்டா இருக்கு, ஆனா இல்ல. லைட்டா இருக்கு, ஆனா இல்ல. வரும், ஆனா வராது. ஒரு பேய்ன்றது எப்படி இருக்கும்? என்ன மாதிரி தான் இருக்கும். என்னன்னு தெரியுமா? தெரியாது. வீடு விட்டு வீடு பாயறத மட்டும் இவருட கேளுங்க.
டக்குன்னு வீடு விட்டுட்டு வீடு டக்கு டக்குன்னு மாட்டு போயிட்டே இருப்பாப்ல. ஆனா கூடு விட்டு கூடு பாயிரத மட்டும் கேட்காதீங்க. இப்போ துப்பாக்கி இருக்கு இல்லையா? இருக்கு. இந்த துப்பாக்கி எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? எல்லை பாதுகாப்பு பயன்படுத்துறாங்களா? எல்லையில மொத்தமா வச்சிருக்க எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் வேற எங்க போலீஸ்காரங்க வச்சிருக்காங்க. மத்தபடி பெரிய ஆளு வந்து பாதுகாப்பாக துப்பாக்கி வச்சிருக்காங்க. இந்த துப்பாக்கி வேற வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்து? துப்பாக்கில கெட்ட விஷயம் அப்படின்னா என்னது? கெட்ட விஷயம்னா நிறைய சொல்ல முடியாது. ஆனா தேவையில்லாம பண்ணா கெட்ட விஷயம் போயிடும். தேவையில்லாம பண்ணா நியாயத்துக்கு பண்ணா அது வந்து சரியான விஷயம். அது வந்து நியாயத்துக்கு இல்லாம பண்ணா அது வந்து கெட்ட விஷயமாக மாறிவிடும். இந்த துப்பாக்கி சுடுறப்போ அதுல வந்து தோட்டா வருது இல்லைங்களா? தோட்டா வந்து டுமில் சத்தம். இந்த தோட்டா முதல்ல வருதா துப்பாக்கில இருந்து, இல்ல சத்தம் முதல்ல வருதா? சத்தம் தான் ஃபர்ஸ்ட் வரும், பின்னால்தான் அப்படியே வருமா? துப்பாக்கி சுட்ட உடனே தெரியாது.